எந்த வேலையையும் தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றுபவன் அறிவாளி வை விவேகானந்தர் இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஆட்டுக்கால் சூப் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள்கள் என் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருமிளகு ஜீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து லைட்டாக அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருவோம் ஆட்டுக்காலையும் வந்து வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம் நல்லா கறிச்சி அந்த இதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவையும் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த திக்னஸுக்காக வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லிலாம் நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா சூப் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ஒரு குக்கரில் வந்து ஆட்டு காலை வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் நாலு கால் வாங்கினோம் அப்புறம் ஆல்ரெடி மிக்ஸியில் போட்டு லைட்டாக அந்த ஒன்று தீமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா அப்படி அது வந்து நம்ம நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரியா இருக்கும் அதுக்கு தான் அப்புறம் கருவேப்பில நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்குறோம் ஏன்னா கொத்தமல்லி வந்து நல்ல சூப்புக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லைங்களா அதனால நான் வந்து கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அந்த கறி மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு நாண்வெஜ்ஜோட அந்த ஃப்ளேவருக்காக ஒரு கறி மசாலாவும் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் கண்டிப்பாக எந்த நான்வெஜ்னாலும் மஞ்சள் சேர்க்கணும் ஸோ மஞ்சளையும் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சளை வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம எத்தனை பேருக்கு சூப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இதில் வந்து ஆறு டு ஏழு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து குடிக்க வேண்டியது இருந்து ப்ளஸ் ரெண்டு மூணு தடவைலாம் குடிப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆறு கப் அளவுக்கு இந்த இந்த பெரிய கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்ன என்ன பண்ணலாம் இப்போ பாருங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சமும் தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கலந்து விடுங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கீழெல்லாம் எதுவும் டெபாசிட் ஆகாத மாதிரி மஞ்சள்லாம் வந்து கீழே டெபாசிட்டாக இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே டெபாசிட் ஆகாத மாதிரி நல்லா பார்த்துட்டு நல்லா அதை அழகாக நல்லா ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சள்லாம் நான் கூடுதலாக சேர்த்துப்பேன் அப்படின்னா சேர்த்துக்கலாம் உப்பு உப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சிலர் உப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன்னா கம்மியாக சேர்த்துக்கோ இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு கல்லுப்பு அளவு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த தூள் உப்பு வந்து ஐ யோடினு உள்ள ஒரு தூள் தூள் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அடி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குக்கரில் போட்டு மூடிட்டு பன்னெண்டு இருந்து பதிமூணு விசில் வைங்க ஆனால் ஸ்லோவில் வச்சு வைங்க ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப இதில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கி வெளியே வந்துடும் அதனால நான் பார்த்தேன் அப்படின்னா பண்ண பதிமூணு விசில் வச்சு இப்படி எடுக்கிறேன் இதில் பாருங்கள் நான் எண்ணெயே சேர்க்கலை ஆனால் அந்த ஆட்டு காலில் உள்ள அந்த கொழுப்பு அந்த இதெல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு எண்ணெய் மாதிரி அப்படியே சேர்ந்து வந்திருக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் அப்படி ஒரு கால் எடுத்து போட்டு பேனில் போட்டு நிறைய அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் வேணா பெப்பரையும் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து நல்லா கொத்தமல்லி போட்டு குடித்தோம் அப்படின்னா உண்மையிலேயே கடை ஸ்டைல்லையே இருக்கிற மாதிரியான ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரெஸ்மே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபுட் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மிக்க நன்றி